முகத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்புறை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கோயிற்குளத்தாரே, கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உறைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய பாதார விந்தங்களையும் போற்றித் தொழுது கப்பீட்டல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராண மகிமைகளையெல்லாம் உலகெங்கனும் பறந்து வாழ்கின்ற இந்து பண்பாட்டை பேணுகின்ற மக்கள் அனைவரும் கேட்கின்ற வகையிலே இணைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினத்திலே திருவிளையாடல் புராணம், இந்த திருவிளையாடல் புராணத்திலே மேருவை சென்றால் அடித்த படலம் பற்றி பார்த்திருந்தோம். இந்த மேரு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதாவது சிவபெருமானுடைய பெரும் கருணைகளுக்கெல்லாம் ஆளாகிய இந்த மேரு பர்வதம். அது உக்கிர பாண்டியர் தம்முடைய தேசத்திலே அரசு செலுத்தி கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே மழை வளம் குன்றிய காரணத்தினாலே சிவபெருமானிடத்திலே சென்று வேண்டுதல் செய்கின்றார். மழை வளம் குறைந்திருக்கின்றது, யாம் என்ன செய்ய என்று இறைவனிடத்திலே வேண்டுதல் செய்கின்ற பொழுது அவர் வாழாதிருக்கின்றார் என்று கருதி தரையிலே படுத்திருக்கின்ற அந்த நேரம், அதாவது எல்லா சுகபோகங்களையும் துறந்து வெறும் தரையிலே படுத்திருக்கின்றார். உயிர்களுடைய அனைத்து ஜீவராசிகளுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், ஆனால் இந்த நேரத்திலே மழை வளம் குறைந்திருக்கின்றது, மழையே பெய்யாதிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இறைவனிடம் முறையிடுகின்ற பொழுது இறைவனும் அதற்கு பதில் தரவில்லை, என் செய்கேன் என்ற தோரணையிலே அவர் இவ்வாறு இருக்கின்றார். அப்பொழுது சித்தராக அந்த சிவபெருமான் அவருக்கு கூறுகின்றார், மழையை நீ எதிர்பார்த்திருக்க வேண்டாம், இன்னும் சில காலங்களுக்கு மழை பெய்யாதே. மகா பர்வதத்திலே, அதாவது மகாமேரு என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை, அங்கே உனக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் இருக்கின்றன, நீ அங்கே சென்று உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகுதியை அங்கே அடைத்து உன் இளைச்சனை அதாவது உன்னுடைய குறியை பொறித்து விட்டு வா என்று அவரிடத்திலே கூறுகின்றார். இவ்வாறு கூறுகின்ற பொழுது அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய அந்த தேவையின் நிமித்தமாக மகாமேரு பர்வதத்து நோக்கி பல தேசங்கள் பல இடங்களை எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு தேசங்களையும் பல காத தூரங்கள் கடந்து சென்று நிறைவிலே, அதாவது மகாமேரு பர்வதம் என்பது சாதாரண நாங்கள் இதிலிருந்து எட்டி பார்க்கின்ற அளவு தூரத்தில் அல்ல, கற்பனையில் எட்டாத தூரத்திலே இருக்கின்ற இடம் அந்த இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு அவர் சென்றடைய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தேசங்கள் ஒவ்வொரு சமுத்திரங்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து அந்த இடத்திற்கு செல்கின்றார். அங்கே சென்று மகா பர்வத ராஜாவே என்று அந்த மகாமேரு மலையை அழைக்கின்றார். சிவபெருமானுடைய வில்லே என்று பலவாறெல்லாம் அதனை கூவி அழைக்கின்ற பொழுது அதனுடைய வருகை சற்று அங்கே தாமதித்த காரணத்தினாலே அந்த மேருவை செண்டினாலே ஓங்கி அடிக்கின்றார். எல்லா இடங்களிலும் அந்த அடித்த அடியினாலே அங்கே வெடிப்புகளோடு தொடங்கிவிட்டன. அது மட்டுமல்ல, அந்த மேருவை செண்டால் அடித்தமையினாலே அங்கே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் ஒரு கணம் அதிசயித்தன. இப்படியாக என்றுமில்லாதவாறே மகா பர்வதத்தை அங்கே யாரோ அடிக்கின்றார்கள் என்று கருதி வெண்கொற்ற குடை போன்று அங்கே அந்த அழகிய கோலம் கொண்டவராக காட்சி கொடுக்கின்ற தன்மை பொருந்தியது போன்று மகா பர்வத ராஜா அந்த இடத்திலே வருகின்றார். அவ்வாறு வருகின்ற பொழுது குர பாண்டியன் அவரை பார்த்து, இவ்வளவு நேரம் காலம் தாழ்த்தி வர காரணம் என்ன என்று வினவுகின்ற பொழுது, தினந்தோறும் அந்த சிவபெருமான் என்று சொல்லப்படுகின்ற அந்த சோமசுந்தர பெருமானை போற்றி துதித்து வழிபாடு செய்கின்ற நியமம் பூண்டிருந்தேன், அவ்வாறு அந்த நியமம் பூண்டிருக்கின்ற அந்த தினத்திலே இன்று ஒரு காமக்கிளத்தி இடத்திலே தன்னுடைய மனமானது சென்ற காரணத்தினாலே அது சிறிது அந்த செயற்பாட்டை அதாவது அந்த பூசைகளை எல்லாம் மறந்து அந்த செயலிலே இருந்தமையினாலே அதற்குரிய தண்டனையையும் நான் இப்பொழுது பெற்றுவிட்டேன், அது செண்டினாலே தங்களிடமிருந்து அடியும் பெற்றுவிட்டேன்,
ஆகவே அந்த பூஜையை தவறவிட்டமையினாலும் அந்த வழிபாட்டை உரிய முறையிலே மேற்கொள்ளாமையினாலும் இறை தண்டனைக்கும் நான் ஆளாகிவிட்டேன். அதனாலே அந்த காமப்பெண்ணினிடத்திலே அதீதமாக தனம் மனம் சென்றமையினாலே சற்று இங்கே வர தாமதமாகியது. அது ஒரு புறம் இருக்க, இவ்விடத்துக்கு தாங்கள் வருவதற்குரிய காரணம் என்ன, அந்த காரணத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று உக்கிர பாண்டியரை நோக்கி மகாபர்வத ராஜா என்று சொல்லப்படுகின்ற மேருமலை அவரை பார்த்து கேட்கின்றது. நான் இங்கே வந்தது திரவியங்களை பெற்று செல்வதற்காக வந்திருக்கின்றேன். அந்த திரவியங்களை பெறுகின்ற நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று கேட்கின்ற பொழுது, ஆமாம், திரவியங்களை பெற்று செல்வதற்காகவா? அதோ அந்த மாமரத்திற்கு அடியிலே அங்கே பெரிய அந்த குகை போன்ற வடிவமாக இருக்கின்ற, அதற்குள்ளே அது இருக்கின்றது, அங்கே சென்று பெற்று கொள்ளுங்கள் என்று அவருக்கு அங்கே ஆற்றுப்படுத்தி விடுகின்றார். ஆற்றுப்படுத்துதல் என்பது வழிப்படுத்தி விடுவது. அது அவ்வாறு உக்கிர பாண்டியர் அங்கே சென்று தமக்கு வேண்டிய அந்த பொன் பொருள்கள் திரவியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கே வார்த்தையாலே வர்ணிக்க முடியாத, சொல்லில் அடங்காத, அளவிடற்கரிய பெருமதி மிக்க அந்த திரவியங்கள் எல்லாம் அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு இவையெல்லாம் அங்கே பொதிந்திருக்கின்ற அந்த அறையுள்ளே சென்று அதற்றை எல்லாம் எடுத்து தமக்கு வேண்டியவற்றை எல்லாம் எடுத்து கொண்டு மிகுதியை அந்த கதவு ஓரமாக அதனை அப்படியே வைத்து அந்த தன்னுடைய இலட்சணையையும் பொறித்துவிட்டு அவர் அப்படியாக தம்முடைய அந்த நாட்டை நோக்கி எவ்வளவு காத தூரங்கள் அங்கே பயணம் செய்து அந்த இடத்தை அடைந்தாரோ அதுபோன்று அந்த காத தூரங்கள் எல்லாம் கடந்து அந்த மதுராபுரியை நோக்கி வருகின்றார். இவ்வாறு மதுராபுரியை நோக்கி வந்து அந்த மதுராபுரியின் கண்ணே பல்வேறு வறுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி இருக்கின்ற அங்கே குடிமக்களையும் அங்கே புறவோர்கள் அனைத்து ஜீவராசிகள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக அந்த திரவியங்களை எல்லாம் உரிய முறையிலே அவர்களின் பொருட்டு அங்கே பயன்படுத்தி அங்கிருக்கின்ற வளங்கள் எல்லாம் சிறப்பு பெற்ற முறையிலே அமைகின்ற வகையிலே அற்புதமான அந்த பணிகளை எல்லாம் ஒரு மாமன்னனாக இருந்து அரும் சேவை செய்தவராக உக்கிர பாண்டியர் அங்கே காணப்படுகின்றார். இவ்வாறு இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கால மாற்றங்கள், அதாவது மலை வளம் குன்றுவதற்கு இயற்கையிலே நிகழுகின்ற மாற்றங்கள் ஒரு புறம் இருக்க, அது மட்டுமல்ல அந்த காலங்களுடைய மாற்றங்களும் காரணமாக இருப்பது போன்று அந்த கால மாற்றங்கள் திரிபடைந்தமையினாலே அங்கே மலை வளம் குன்று இருந்தது. அது மீண்டும் சரிவர அங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்தமையினாலே மீண்டும் அந்த தேசத்திலே அங்கே வேண்டுவார்க்கு வேண்டுகின்ற அந்த தன்மைகளை எல்லாம் பொருந்திய வகையிலே அமைய வேண்டும் அந்த தன்மை கொண்டதாக மழை வளம் அந்த தேசம் எங்கனுமே பொழியத் தொடங்கியது. இவ்வளவு காலங்களும் மழை இல்லை என்று அனைவரும் வருத்தங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குறைகள் எல்லாம் நீங்குகின்ற வகையிலே அந்த மகா பர்வதத்திலே சென்று வேண்டிய அந்த திரவியங்களை எல்லாம் பெற்று வந்து மன்னனுடைய அந்த ஆணையை பின்பற்றுகின்ற மக்களாக அங்கே வாழ்கின்ற அனைத்து குடிகளாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வேண்டிய அந்த உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்ற பொழுது அந்த கால மாற்றங்களும் சரிவர மழை என்பது எல்லா தேசங்களிலும் பெய்து அனைத்து விதமான வளங்களும் நிறைந்திருந்தது. மதுராபுரி தேசத்திலே அந்த மதுராபுரி தேசம் என்றும் சிறப்புற்றிருக்கின்ற தேசமாக அமைந்திருக்க தன்னுடைய மைந்தனாகிய வீர பாண்டியருக்கு முடிசூட்டு விழாவை நிகழ்த்தி தம்முடைய அந்த ஆணையை எல்லாம் அப்படியே கொடுத்துவிட்டு அந்த உக்கிர பாண்டியர் தம்முடைய பிதாவளியே அங்கே சென்று விடுகின்ற தன்மை அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி வரப்போகின்றது எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய அரசு அங்கே நிகழப்போவது என்ன என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.